நண்பர்களுக்கு வணக்கம் இது பிரேக்கிங் நியூஸ் தமிழ் ரேஷன் கட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு என்னென்னலாம் வழங்க போகிறாங்க அப்படின்னு ஒரு சூப்பரான அறிவிப்பு வந்து நம்ம அமைச்சர் வந்து வெளியிட்டிருக்காரு ஸோ என்ன அறிவிப்பு அப்படிங்கிறத பற்றி நாம் இந்த நியூஸில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா முதல்ல மு ஸ்டாலின் தலைமையில் பார்த்திங்கன்னா ஒரு ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று இருந்துச்சு இந்த ஆலோசனை கூட்டத்தினோட முடிவில் பார்த்திங்கன்னா பொங்கல் பரிசானது பணமாக கொடுக்கலாமா இல்லது பொருட்களாக கொடுக்கலாமான்னு பல விஷயங்கள் வந்து அந்த ஆலோசனை கூட்டத்தில் பார்த்திங்கன்னா கலந்துரையாடப்பட்டது அதனோட முடிவில் வந்து ஒரு சில விஷயங்கள் மட்டும் இப்போ வந்து கசிஞ்சிருக்கு அது என்னன்னு பார்ப்போம் விசைத்தறி தொழிலாளர்களுக்கு ஒரு சூப்பரான வேலை வந்து வழங்கியிருக்கிற இருக்கிற செய்தியான தற்போது வெளியாக இருக்குது அதாவது பொங்கலுக்கு வேட்டி சேலை வழங்கும் திட்டத்திற்கு தேவையான நூற்றி லட்சம் வேட்டிகளும் நூற்றி லட்சம் சேலைகளும் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஐம்பது சதவீத உற்பத்தி வந்து முடிவடைஞ்சிருக்கிறது இப்போ தற்போது வெளியாக இருக்குது இந்த ஃபுல் ஒர்க்கும் பார்த்திங்க அப்படின்னா ஜனவரி பத்தாம் தேதிக்குள்ளே வந்து கம்ப்ளீட் ஆகிடணும் ஸோ அந்த ஒர்க்கை வந்து சீக்கிரமாக ஒர்க் பண்ணி எல்லாரும் வந்து அந்த வேட்டி சேலைகளை வந்து உற்பத்தி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக வந்து அந்த ஒர்க்கான வந்து நடந்துட்டு வரதாகவும் தற்போது வெளியே இருக்க செய்தி ஸோ இந்த வருஷம் வழங்கப்பட இருக்கக்கூடிய இந்த வேட்டி சேலைகளில் பார்த்திங்க அப்படின்னா பதினஞ்சு டிசைன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ வேட்டியில் பார்த்திங்கன்னா நான்கு டிசைன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி இல்லை கடந்த பத்தாண்டுகளுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு பதினஞ்சு டிசைன்ஸில் வந்து சேலைகள் வந்து வெளியிட போகிறாங்க இது வந்து அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் அப்படின்னா ப்ராப்பராக கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இந்த இந்த திட்டத்தில் ஒரு லட்சம் கைத்தறி மற்றும் விசைத்தறி நெசவாளர்கள் தொடர்ந்து ஆறு மாத காலமாக வந்து ஒர்க் பண்ணிட்டு வராங்கன்னும் அந்த ஒர்க் பண்ணுறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் நபர்கள் வந்து இந்த பணிக்காக வந்து பணியமர்த்தப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கும்போது நமக்கு விஷயம் வந்து வெளியே இருக்கு திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கைத்தறி நெசவாளர்களுக்கு கூட்டுறவு சங்க நெசவாளர்களுக்கும் பார்த்திங்க அப்படின்னா முத்ரா கடன் திட்டத்தின் மூலியமாக அஞ்சு புள்ளி ஐம்பது லட்சம் ரூபாய் வந்து கடனுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க எதுக்காகன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேட்டி சேலை நெய்யறதுக்கான மெஷினரிஸ் வாங்குறதுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க மேலும் பார்த்தீங்க அப்படின்னா கூட்டுறவு நெசவாளர் சங்கத்தில் பணிபுரிந்து அறுபது வயது பூர்த்தி அடைந்த கைத்தறி நெசவாளர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஓய்வூதியம் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து அமைச்சர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க இந்த மாதிரியான பொங்கல் பிரசு சம்பந்தப்பட்ட அனைத்து செய்திகள் நீங்க உடனுக்கு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்